உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஆரம்பித்த ஒரு ஹேபிட்டை கன்சிஸ்டன்சியோடு நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அதற்கு உங்களுடைய பிரெயினை தூண்டுவது எப்படி அப்படிங்கிற முக்கியமான கருத்துக்களை இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். இதையெல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிரெயினோட எபிலிட்டியை நீங்கள் அதிகரிக்கணும். உங்களுடைய பிரெயினோட எபிலிட்டியை அதிகப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற முக்கியமான 7 கருத்துக்களை ஆக்டிவேட் யுவர் பிரெயின் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து நாம் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். அதில் முதலாவதாக ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ். நீங்கள் ஏன் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் ஏன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 விதமான பதில் சொல்லுவீங்க. முதலாவது விதம் என்ன அப்படின்னா, நான் பண்ணுற வேலையை நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பதில் சொல்லுவீங்க. இரண்டாவதாக, எனக்கு நிறைய பண தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளை சந்திக்கிறதுக்காக நான் வந்து வேலைக்கு போகிறேன், நான் போனால் தான் எனக்கு வந்து பணம் வரும், அந்த பணத்தை வச்சு என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக ஒரு பதில் சொல்லுவீங்க. நீங்கள் இந்த ரெண்டாவது பதிலை சொல்லக்கூடிய நபர் அப்படின்னா உங்களுடைய வேலை உங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். மண்டேஸ் வருது, திங்கக்கிழமை வருது அப்படின்னாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், அல்லது ரொம்ப அந்த வேலைக்கு போகிறதுக்கோ அல்லது அந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணக்கூடிய வேலை எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னா இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் பாதிக்கும். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட். உங்களுடைய மனசை நீங்கள் அந்த வேலையை பார்க்குற விதத்தை, பார்வை கோணத்தை மாற்றுங்க. நீங்கள் ஏன் ஒரு வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் ஏன் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வெறும் பணத்துக்காக மட்டும் இல்லை அப்படிங்கிறத தாண்டி வேற ஒரு முக்கியமான விஷயத்தோடு அதை வந்து இணைச்சிக்கோங்க, அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வேலையின் மூலமாக நான் நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து கற்றுக்கிறதன் மூலமாக என்னுடைய அனுபவத்தை உருவாக்குறதன் மூலமாக நான் படிப்படியாக வேற ஒரு பெட்டரான ஒரு ஜாப்புக்குள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னுடைய ஃப்யூச்சர் பிஸ்னஸுக்காக இப்போ நான் வந்து பணத்தையும் கொஞ்சம் அனுபவத்தையும் சேமிக்கிறதுக்காக, சம்பாதிக்கிறதுக்காக நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸை நான் வந்து ஸ்டடி பண்ணுறேன், அனலைஸ் பண்ணுறேன். என்னுடைய பிஸ்னஸை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இங்கே கிடைக்கிற அனுபவம் எனக்கு அங்கே வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பதில் சொல்லலாம். ஸோ சிம்பிளாக ஒரு வேலையவோ ஒரு பிஸ்னஸையோ நான் இதுக்காக தான் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்டோட ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பண்ணக்கூடிய வேலையை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பண்ண முடியும். இப்போது நம்பர் 2, புட் யுவர் செல்ஃப் இன் கண்ட்ரோல். நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க, நீங்கள் கட்டுப்பாட்டை எடுத்துக்கோங்க. எப்படி நான் வந்து கட்டுப்பாட்டை எடுத்துக்கிறது அப்படின்னா, 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது இதில். முதலாவது, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். உங்களால் எதை கட்டுப்படுத்த முடியுமோ, நீங்கள் ஒரு வேலை செய்கிறதன் மூலமாக, ஒரு செயல் செய்கிறதன் மூலமாக அந்த ஒரு ரிசல்ட்டில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான விஷயத்தை மட்டுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை ஏற்றுக்கணும். ஆமாம், இது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கணும். இரண்டாவது, பி ப்ரிப்பேர்ட். நீங்கள் வந்து தயாராக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் முன்னாடி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அதாவது எந்த ஒரு தொழிலுக்குமே, எந்த ஒரு ஜாபுக்குமே ஒரு தகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த தகுதியை வந்து வளர்த்து கொள்வது தான் நான் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு மேரத்தான் ஓட போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நல்ல உடற்பயிற்சி பண்ணணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும், நல்லா ஓய்வெடுக்கணும், உங்களுடைய பயிற்சிகளை வந்து பண்ணணும், அந்த ருட்டீன்ஸ் ஸ்பிளிட் இது எல்லாமே வந்து பண்ணணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணும்போது, நீங்கள் அதுக்கு தயாராகும் போது உங்களால் அந்த மேரத்தான் ஓட்டப்பந்தயத்தை ஓட முடியும். ஸோ உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில், பொசிஷனில் உங்களை வச்சுக்க முடியும். இப்போ மூன்றாவது, கெட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இப்போது அந்த நிறைய பேர் வந்து ஜிம்முக்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. வருஷ பிறப்பாயிருச்சு, நான் வந்து ஜிம்முக்கு ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுவாங்க, பேர் கொடுத்துருவாங்க, ஃபீஸ் கட்டுருவாங்க. ஒரு மாதம் போவாங்க, அதுக்கப்புறம் 2வது மாதம் அப்படியே வந்து ஒரு வாரம் கேப் போடுவாங்க, அதுக்கப்புறம் 3வது மாதத்துலேருந்து ஆளே வந்து ஜிம்மு பக்கமே வந்து போக மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இல்லை. இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அதாவது ஜிம்முக்கு வந்து ஒரு ஜாயின் பண்ணுறாரு, அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெயினர் கிடைக்கிறாரு, நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாரு, 2 பேர் வந்து சேர்ந்து ஒரு கோல் செட் பண்ணுறாங்க, நம்ம வந்து இவ்வளோ மாதத்தில் இவ்வளோ வெயிட்டை குறைக்கணும், இவ்வளோ வெயிட்டை ஏற்றணும், இந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் செட் பண்ணுறாங்க, ஃபிட்னஸ் கோல். ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், அதாவது ஒரு ஜிம் ட்ரெயினரோ அல்லது அந்த ஜிம்மில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டோ அல்லது ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னரோ அல்லது வேறு ஏதோ ஒரு நபர் வந்து நம்ம அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக இருக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து நம்மளை வந்து தூண்டிக்கிட்டே இருப்பார். நமக்கு வந்து போர் அடிக்கும் போது, டவுன் ஆகும்போது அவர் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறது இல்லை, நீ இதை வந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொறுப்புகளை கொடுப்பது தான் மிகச்சிறந்த மோட்டிவேஷன். இப்போ 4வது பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன்.
வளர்ந்து வரும் உங்களுடைய குழந்தையின் மனதை எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அமைதியாக வளர்ப்பது எப்படி எனும் கருத்தை கற்றுக்கொள்ள நோ டிராமா டிசிப்ளின் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் கேளுங்கள், மனசுக்கு பிடிச்சதை. குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஆப். 10,000 ஹார்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் பல்வேறு ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ், ஸ்டோரிஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக்லெஃப் சேனல் லிங்க் மூலமா போற பார்வையாளர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 199 ரூபாய்க்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பெற முடியும். அதற்கு ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்துங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. நம்பர் 4, பில்ட் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். மக்கள் எப்போவுமே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு 10 பேர் கூட பழகிறீங்க அப்படின்னா அந்த 10 பேருடைய குணாதிசயம் எப்படி இருக்கோ அந்த கேரக்டர்ஸ் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உங்களை தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த விஷயங்களை நீங்களும் கற்றுக்குவீங்க. அவங்கள மாதிரி உங்களுடைய இன்கம், அவங்கள மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து மாற துவங்கும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாசிட்டிவான மக்கள் பாசிட்டிவாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கோல் ஓரியன்டாக உங்களுடைய பிரெயினை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். லைக் மைண்டட் பீப்புள், அதாவது உங்களை மாதிரியே ஆர்வம் இருக்கிறவங்க, உங்களை மாதிரியான ஒரு சம ஈக்குவலான ஒரு கோல்ஸ் இருக்கிறவங்க, உங்களை மாதிரியே வந்து இருக்கக்கூடிய ஒரு சில மைண்ட் செட் இருக்கிறவங்களோட நீங்கள் பழகிறீங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த மோட்டிவேஷனும் உங்களுக்கு தேவைப்படாது. நம்பர் 5, ஒர்க் டுகெதர் வித் அதர்ஸ். மற்றவங்களோடு சேர்ந்து நீங்கள் வேலை செய்யணும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒத்தையால் வேலை செய்ய அதே ப்ராஜெக்ட்ல ஒரு 10 பேரோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு மைண்ட் செட், ஒரு மூளை, ஒரு அறிவு, ஒரு திறமைக்கும் 10 பேருடைய கூட்டு அறிவு கூட்டு ஸ்கில்ஸுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எப்பவுமே நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மற்றவங்களோட நம்ம வந்து ஒன்றா இணையும் போது புது புது ஐடியாஸ், புது புது மூளைக்கான தூண்டுதல்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப்லையோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸை மேலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு டீமையோ நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ மற்றவங்களோடு சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணலாம். அடுத்தது 6வது, எக்ஸசைஸ், பிரெயின் எக்ஸசைஸ். உங்களுடைய மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்கணும் அப்படின்னா அதற்கு சில விளையாட்டுகள் மூலமாக கூட நீங்கள் வந்து பயிற்சி அளிக்க முடியும். என்ன மாதிரி அப்படின்னா திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவிட்டி மாதிரியான விஷயங்களை தூண்டுற மாதிரியான பயிற்சிகளையோ அல்லது விளையாட்டுகளையோ நீங்கள் வந்து விளையாடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேம் என்ன அப்படின்னா செஸ். சதுரங்க போட்டி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சதுரங்கம் விளையாடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். ஓகே, நம்ம என்ன மூவ் எடுத்து வைக்கணும், அவங்க என்ன என்ன பிளான் பண்ணுறாங்க, நாம் என்ன பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து திங்க் பண்ணணும். ஸோ திங்கிங் எபிலிட்டி அதிகரிக்கும். இன்னொன்று வந்து ஸ்ட்ராட்டஜி, பல மூவ்ஸ் மூலமாக பலவிதமான காய்களை நகர்த்துவதன் மூலமாக நான் வந்து அவங்களுடைய ஒரு காயினை வெட்ட போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கை உங்களால் இந்த செஸ் விளையாடுறதன் மூலமாக நீங்கள் டெவலப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய அந்த பேப்பர்ஸில் வந்து பார்க்கக்கூடிய அந்த கிராஸ்வேர்ட் பசில், குறுக்கெழுத்து போட்டி, அதுக்கப்புறம் வந்து நிறைய நம்முடைய ஃபோன்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுடைய பிரெயின் பூஸ்டிங் கேம்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டு அல்லது ஆப்பிள் ப்ளே ஸ்டோரில் வந்து போயிட்டு கேம்ஸ் செக்ஷனில் போயிட்டு பிரெயின் கேம்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாவே உங்களுடைய பிரெயினுக்கான பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய திங்கிங் ப்ராசஸ் அதிகரிக்கக்கூடிய நிறைய விளையாட்டுகள் அதில் இருக்குது. ஜஸ்ட் அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விளையாடுறதன் மூலமாக உங்களுடைய இந்த திங்கிங் எபிலிட்டியை, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை உங்களால் அதிகரிக்க முடியும். அடுத்தது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உடம்புக்கான பயிற்சி. உடம்புக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய மூளைக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 7வது, அவாய்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் டெட். ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் ஏன் ஏற்படுது அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத அல்லது நமக்கு ஒரு திடீர்னு ஒரு சேலஞ்சஸ் வருது, திடீர்னு ஒரு மாற்றம் வருது அப்படின்னா நமக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உடம்புலையோ மனசுலையோ ஏற்படுது.
செயல்படுவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்முடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து நகர்வோம். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப நெகட்டிவான ஒரு விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது, ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப கெடுதல். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேக்ஸிமம் நீங்கள் குறைச்சிட்டாவே உங்களுடைய பிரெயின் அப்படிங்கிறது நல்லா வந்து செயல்படும். உங்களுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உங்களுடைய உடம்புக்கான பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்காக தேவையில்லாமல் இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் மூழ்கிட்டு அதுலேயும் வந்து தேவையில்லாத விஷயங்களை போட்டு மூளையை குழப்புறதுக்கு பதிலாக உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை அடைய முடியும். உதாரணத்துக்கு அவேர்னஸ், நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணும்போது நம்முடைய ஃபுல் ஃபோக்கஸ் நம்முடைய உடம்பில் இருக்கும். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டர், உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மிகப்பெரிய அளவில் குறைக்கக்கூடியது வந்து உடற்பயிற்சி. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்கள் வந்து அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கும். ரெண்டாவது ஸ்லீப் டேட், தூக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குமே இன்றியமையாத ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து தூங்காமல் நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓவர் ஒர்க் பண்ணுறது, என்டர்டெயின்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ஏன் இந்த வீடியோ கூட யாரோ ஒருத்தங்க நைட்டு ஒரு மணிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயினை மிகப்பெரிய அளவில் நீங்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஓய்வெடுக்கும் போது தூங்கும் போது மட்டுமே உங்களுடைய உடம்பு வந்து புதுசாக புதுப்பிக்கப்படுகிறது. ஸோ தூங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயினோட ப்ரொடக்டிவிட்டியை சிம்பிளாக நீங்கள் வந்து அதிகரிக்க முடியும். உங்கள் உடம்புக்கு எந்த அளவுக்கு தூக்கம் தேவையோ அந்த தூக்கத்தை நீங்கள் உங்கள் உடம்புக்கு கொடுக்கணும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.